போன வகுப்புல இறுதியாக திருமூலர் என்ன சொன்னார்னா, என் உள்ளத்துல எந்தையா இருக்கக்கூடியவன் ஓர் விடியா விளக்கு என்று, ஒளிவு ஒளி குன்றாத விளக்காக என் உள்ளத்தில் மேவி நின்றான் அப்படின்னு முடிச்சார். அப்படி முடித்தவர் அந்த சிவனினுடைய முழு தன்மையை விளக்க போறார். இனி வரக்கூடிய 7 பாட்டும் நாம இதுவரைக்கும் சிவம் என்பதை புறநிலையில நின்று பார்த்தோம். அதாவது எப்படின்னாக்க, ஒரு கோவிலினுடைய புறநிலையில நின்று அதனது கோபுரத்தின் உயரம், அந்த கோவிலினுடைய மண்டபங்களினுடைய அமைப்பு இதெல்லாம் பார்த்திருக்கிறோம் இதுவரைக்கும். இந்த 45வது பாடலிலிருந்து இந்த பகுதி முடிகின்ற வரைக்கும், அதாவது இந்த இயல் முடிகின்ற ஒரு 8 பாட்டு இருக்கு. அந்த 8 பாட்டுல சிவன் என்பவன் யார் என்கின்ற சூட்சணத்தை சொல்லப்படும். இது ரொம்ப, இது வந்து தத்துவார்த்த நிலையில நின்று புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. அதனால என்ன, பல நேரங்கள்ல மற்றைய இறைவர்கள் எல்லாம் சிவனுள் அடக்கம்னு பேச போறார். அதற்கு உண்டான ஒரு தத்துவ ரீதியான விளக்கங்களையும் தரப்போறார். இதை நாங்க என்ன சொல்லுவோம்னா, தமிழ்ல அளவை முறைன்னுவோம். அளவைன்னா லாஜிக், லாஜிக்கலா இதை விளக்குகிறார். அதுதான் ஏன் திருமந்திரத்திற்கு அந்த சிறப்புன்னா, தான் எடுத்துக்கொண்ட அந்த கருத்தை பிறர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுல அளவை அடிப்படையில விளக்க போறார். எப்படி, பறை பசு பாசத்து நாதனை உள்ளி உரை பசு பாசத்து ஒருங்க வல்லார்க்கு திரை பசு பாவச் செழுங்கடல் நீந்தி கரை பசு பாசம் கடந்து எய்தலாமே. வள்ளுவர் என்ன பண்ணார், பிறவி என்ற கடலை கடப்பதற்கு இறைவனது திருவடிகள் தெப்பமாக துணையாக இருக்கும் எழுதிட்டு போயிட்டார். அதுதான் கடவுள் வாழ்த்துல இறுதி குரல், பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். இறைவனது திருவடியை சேர்ந்தவர்கள் பிறவி என்ற கடலை கடக்க முடியும். இப்ப நமக்கு வாழ்க்கையில ரெண்டு சிக்கல் இருக்கு. ஒன்று, கொடுக்கப்பட்ட பிறவியை துய்த்து அதன் வழி இறைவனை வணங்கி பிறவியை தவிர்ப்பதா, இல்லை என்றால் அந்த இறை வழிபாட்டிலே நம்மை இரண்டர கலந்து இது போன்றதாகிய இன்பமான மற்றொரு பிறவியை வேண்டுவதா, ரெண்டுமே சாத்தியம். சில அடியார்கள் என்ன சொல்லுகிறார்கள், இந்த பிறவி வேண்டாம் என்கிறார்கள். என்ன காரணம்னா, பரமுக்தி என்பது அவர்களினுடைய இலக்கா இருக்கு. ஆனா மற்றைய அடியார்கள் என்ன எண்ணுகிறார்கள்னா, இப்படிப்பட்ட இறைவனை இந்த உலகியலிலே கண்டு துய்ப்பது போல வேறு எங்கும் சென்று துய்க்க முடியாது. பரமுக்தி அடைந்து விட்டோம்னா இறைவனை பல வடிவங்கள்ல பல்வேறு விதமான சூழல்கள்ல பார்க்க முடியாது. ஆகவே இந்த உலகிலே அவனை வணங்கி கொண்டிருக்கக்கூடிய அளவுல, அவனை காணக்கூடிய அளவுல எத்தகைய பிறவி வந்தாலும் ஏற்றுக்கொள்ளுகிறேன்னு பேசுகிறார். ஆனா திருமந்திரம் என்ன சொல்லுகிறது, பரமுக்தி தான் மேலானது. நீ இந்த உலகிலே உண்டான வாழ்வியலை துய்த்து அறத்தின் வழி அந்த வாழ்வியலை துய்த்ததன் பின் இறைவனது திருவடியை அடைந்து அந்த பரம் என்று சொல்லக்கூடிய அவனோடு சென்று ஒன்றுதல் என்பதுதான் மேலானது என்று பேசு. அந்த பரமுக்தி அது எப்படி பேசுகிறாராம், பறை பசு பாசத்து, ரொம்ப அழகான விஷயம், தன்னிலிருந்து வேறாகாத பறை என்கின்ற சக்தி. அதுதான் நம்ம புரிந்து கொள்ளணும். நம்ம இப்ப பரம்பறைன்னு சொல்றோம் இல்லையா, பரன் என்றால் சிவம், பறை என்றால் சக்தி, இவைகளில் இருந்துதான் தோன்றுகிறது பரம்பரை. இப்ப நமக்கு தெரியும் என்னன்னா, பாட்டன் பாட்டி வரைக்கும் தெரியும், அதற்கு மேல ஓட்டன் ஓட்டி உண்டு. 7 தலைமுறைக்கு நமக்கு இந்த மாதிரி பெயர்கள் உண்டு. தாய் தந்தை, பாட்டன் பாட்டி, ஓட்டன் ஓட்டி என்று மேலே சொல்லி கொண்டு போக இறுதியில எங்க போய் முடியும்னா, பரம்பரை. பரன் என்றால் சிவம், பறை என்றால் சக்தி. இவர்களினுடைய சேர்க்கை பாவத்தினால உலகம் தோன்றுகிறது, உயிர்கள் தோன்றுகிறது, அதன் வழி நாம நிற்பதினால நாம பரம்பரைன்னு சொல்லி கொண்டு. நான் இந்த பரம்பரையில ஒரே பரன் தான், ஒரே பறை. ஆகவேதான் என்ன எழுதுறார்,
பறை பசு பாசத்து தன்னிலிருந்து வேறாகாத சக்தி அது. சிவனிடமிருந்துதான் சக்தி தோன்றி தன்னிச்சையாக பின்னர் அதுவாக செயல்பட போகிறது, பின்னாடி விளக்க போற. ஆகவே சிவசக்தி ஸ்வரூபம் என்பது ஒன்றுதான். அந்த சிவனிலிருந்து சக்தியை சிவனேதான் பிரித்து தனித்து இயங்க விடுகிறார். ஆகவேதான் தன்னிலிருந்து வேறாகாத அந்த சக்தி, அதுக்கப்புறம் தன்னிலிருந்து வேறாகிய பசு பாசங்கள். இப்போதான் குழப்பம் ஆரம்பிச்சு. எல்லாம் அவனேன்னு சொல்லிட்டோம், எல்லாம் அவனேன்னு சொன்னா சக்தி அவனிலிருந்து வேறுபடாதுன்னு விளக்கம் கொடுக்கிறார். ஆனால் பசு பாசங்கள் அவனிலிருந்து ஏன் வேறுபடுகின்றன? பசுனா உயிர்கள், பாசங்கள் என்றால் இந்த உயிர்களுக்கு உண்டான கட்டு அல்லது மலம் அல்லது இந்த உலகோடு ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய பிணைப்பு, இது அவனிலிருந்து வேறு. உதாரணம், நமக்கு நிறைய நடைமுறை மேற்கோள்களை சொன்னா புரியும்னு தெரியும். தங்கத்தை சுத்தம் பண்ணுவதற்கு என்ன செய்வார்கள்னு கேட்டா, நீங்க அந்த பொற்கொல்லரிடம் போய் கேட்டு பாருங்கள், தங்கத்தை உருக்குவதற்கு என்ன செய்வார்கள்? தங்கத்தை உருக்குவதற்கு அதனோடு கொஞ்சம் வெள்ளியை கலந்துதான் உருக்குவார்கள். தங்கத்தை தனியா உருக்க மாட்டார்கள். என்ன காரணம்னா, அந்த வெள்ளியோடு இணையக்கூடிய தங்கம் தங்கத்தில் இருக்கக்கூடிய மாசுக்களை எல்லாம் வெள்ளி ஈர்த்து கொண்டு எரிந்து போகும் அல்லது கரைந்து போகும். அப்ப தங்கம் முழுமையுமாறும். தங்கத்திலிருந்து வேறானது வெள்ளி, ஆனால் அது தங்கத்தோடு சேர்ந்து தங்கத்தை தூய்மைப்படுத்தி பின்னர் என்னாகும், வெள்ளி தனியாக பிரியும், அப்புறம் அதை தனியாக தூய்மைப்படுத்தி எடுத்துக்கொள்வார்கள். ரெண்டும் சேர்ந்துதான் உருகுகிறது, ஆனால் ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்டு நிற்கிறது. ஆகவே நம்மை பொன்னாக கருதினீர்கள் என்றால், உயிர்களை பொன்னாக கருதினீர்கள் என்றால், வெள்ளியாக இறைவன் நம்மோடு கலந்து நம்மை தூய்மைப்படுத்தி அவன் விலகிடுவான். அவன் நம்மோடு சேர்ந்து வரமாட்டான். அதனாலதான் பசுவிலிருந்து, பசுவோடு சேர்ந்து நிற்கிறான், உயிர்களாகிய நம்மோடு இறைவன் சேர்ந்து நிற்கிறான், ஆனால் அவன் நம்மிலிருந்து வேறுபட்ட. அவன் ஏன் நம்மோடு சேருகிறான்னு கேட்டா, நம்மை தூய்மைப்படுத்த, நம்மிடம் உண்டானதாகிய மாசுகளை நீக்க. அதனால்தான் இந்த தங்கமும் வெள்ளியுன்ற மேற்கோளை சொல்ல முடிகிறது. அதனால இப்ப நமக்கே தெரியும், இப்போ ரொம்ப நடைமுறைக்கு கொண்டு போய் செலுத்தி பார்ப்போமே. வீடுகள் எல்லாம் பழைய காலத்துல அந்த மரபு இருந்தது, இப்ப எல்லாம் தொலைந்து போயிற்று. வீடுகளில் முன்னெல்லாம் அந்த பித்தளை பாத்திரம் இருந்ததுன்னு சொன்னா, அதை அப்படியே அடுப்பில் ஏற்றி உணவாக்க முடியாது. அதற்கு உள்ள வந்து ரசம் பூசுவார்கள். அந்த ரசம் முறையாக அந்த பாத்திரத்தோடு ஒன்றி நன்கு பூசப்பட வேண்டும் என்றால், கொஞ்சம் பார்த்தீர்கள் என்றால் தெரியும், வெள்ளையாக ஒரு பொடியை தூவுவார்கள். அதுக்கு பேர் நவச்சாரம்னு பேர். அந்த நவச்சாரத்தோடு அந்த ரசமானது சேருகின்ற பொழுது, நவச்சாரம் என்ன பண்ணும், அந்த பித்தளை பாத்திரத்தில் இருக்கக்கூடிய மாசையும் பூசப்படக்கூடிய அந்த ஈயத்தில் இருக்கக்கூடிய மாசையும் தான் எடுத்துக்கொண்டு தான் எரிந்து போகும். அப்போ தூய்மையான அந்த லெட் என்று சொல்லக்கூடிய ஈயமும் இந்த பித்தளை பாத்திரத்தில் அழகாக சமனாக பூசப்பட்டு. அப்போ இவைகள் ஏன் சேருகின்றன? இன்னைக்கு வேதியியல்ல பார்த்தீர்கள்னா தெரியும், ஒரு சொல்லை கையாளுகிறார்கள், வினை வேக மாற்றி என்று. அது ஆங்கிலத்துல சொல்லணும்னா கேட்டலிஸ்ட். கேட்டலிஸ்ட் ஒரு வேதிய மூலத்தோடு சேரும், ஆனால் அந்த வேதிய மூலத்தோடு தான் சேர்ந்து செயல்பட, எந்த மூலத்தோடு சேருகிறதோ அதனை விரைவாக வேதிவினை புரியறதுக்கு தூண்டும். அந்த வேதிவினை புரிந்ததற்கு உண்டான தூண்டலை தந்து விட்டு இது ஒதுங்கிடும். அதுபோல்தான் உலகில் நம்மால் வழிபடக்கூடிய இறைவன், அவன் நம்மை தோற்றுவிக்கிறான்,
நம்மோடு உடனாக நின்று இந்த உலகியலிலே நாம் பெறுதற்கு உண்டான அனுபவங்களை தருகிறான். இவைகளை துய்த்ததன் பின் இந்த உலகியல் பற்றுகளிலிருந்து நம்மை விலக்கி அவனை நோக்கி நாம் செல்ல வேண்டும் என்பதற்காக நம்மை செலுத்துகிறான். ஆயினும் இவை அனைத்தும் செய்பவன் அவனாக இருந்தாலும் அவன் நம்மிலிருந்து வேறுபட்டான். சரி, அடுத்து பாசங்களிலிருந்தும் வேறுபட்டவன். அவனுக்கு பாசம் கிடையாது. வேடிக்கையாக இதை ரொம்ப இயல்பான ஒரு மேற்கோள் சொல்லலாம். நம்ம வீடுகளில் நிறைய உயவு பொருளை பயன்படுத்துகிறோம். உயவு பொருள்னாக்க நெய் எண்ணெய் போன்றவைகளை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்ம உடல்ல அந்த உயவு பொருள் எங்கு பட்டாலும் அந்த பட்ட பொருளானது அந்த பசைத்தன்மையை கொடுக்கும், இந்த விஸ்காசிட்டியை கொடுத்துரும் இல்லையா. ஆனால் அதே அந்த நெய்யோ எண்ணெயோ கையில் பட்டா கையில் அந்த குழகுழப்பு தன்மையை கொடுக்கிறது. ஆனால் அதே நெய்யோ எண்ணெயோ நாக்கில் பட்டாக்க அதனுடைய குழகுழப்பு தன்மை நாக்கு ஏற்றுக்கொள்ளாது, அதை செரித்து விடும். அதுபோல நாம் உயிர்களாக இருப்பதினால் இந்த உலக பற்றுக்கள் நம்மோடு ஒட்டி நம்மோடு ஒரு உயவுத்தன்மையோடு இருக்கிறது. இறைவன் அவைகளிலிருந்து வேறுபட்டான். எதுபோல் நம் உடல் உறுப்புகள்ல நாக்கும் ஒன்று என்றாலும் அந்த நாவானது இந்த உயவு பொருளினால் பாதிக்கப்படாதது போல இறைவன் இந்த பொருள்களுக்கு ஊடாகவே நிற்கிறான். ஆனால் அவைகளினால் அந்த பாதிப்பை அவன் பெறுவது இல்லை. அதனாலதான் சிவனை சொல்லுகின்ற பொழுது பிற்காலத்தில் என்ன சொல்லுவார்கள், அவனுக்கு மூன்று பெயர்கள் கொடுப்பார்கள். ஒன்று நிமலன்னு பேர், நிர்மலன், அவனுக்கு அசுத்தங்கள் கிடையாது. அடுத்தது அமலன்னு பேர், இந்த மலங்களை எல்லாம் கடந்து நிற்பவன். மூன்றாவது விமலன்னு பேரு, மலங்களுள் யாரெல்லாம் சிக்கி இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் மேலான விடுதலையை தரக்கூடியவன். ஆகவே இந்த மூன்று நிலைகள்லையும் இறைவனை நம்மால் பார்க்க முடியும். நம்மோடு இருக்கிறான் நம்மை. அதனால்தான் சைவ சித்தாந்தம் பேசுகிறது, இந்த பதி பசுவை போலே பாசங்களும் அநாதி. என்று பசு தோன்றியதோ அன்று பதி உண்டு என்ற உண்மையை உணர்கிறது. அதனாலதான் நூற்பாவ அப்படி எழுதினார் மெய்கண்டர். என்று நீ அன்று நான், என்று இந்த உலகிலே உயிர்கள் தோன்றினவோ அந்த நிமிடத்திலிருந்து உயிர்கள் உணர தலைப்பட்டன. தங்களை தோற்றுவித்தவன் ஒருவன் இருக்கிறான். கடவுள் இந்த எந்த விதமான குறிப்பையும் தரல. நான் தான் உன்னை தோற்றுவித்தேன்லாம் அவர் சொல்லல. நான் தான் உன்னை படைத்தேன்னு சொல்லல. படைக்கப்பட்ட உயிர்கள் உணர்கின்றன. மற்றைய சமயங்களுக்கும் நமக்கும் இங்கதான் பெரிய வேறுபாடு. மற்றைய சமயங்கள் கடவுள் என்று ஒருவர் தோன்றி அவர் ஒவ்வொன்றாக படைத்தார்னு சொல்லும். ஆனால் சைவம் என்ன சொல்லுகிறது, படைக்கப்பட்ட உயிர்கள் உணர்கின்றன. தாங்கள் என்று இந்த உலகிலே தோன்றினோமோ அன்று தொட்டு தங்களை படைத்தவன் ஒருவன் இருக்கின்றான் என்பதை உணர்கின்றன. அதனாலதான் மெய்கண்டார் எழுதினார், என்று நீ அன்று நான். உயிர்களாகிய நீங்கள் என்று இந்த உலகிலே இருப்பதாக உங்கள் இருப்பை உணர தலைப்பட்டீர்களோ அந்த நொடியிலிருந்து நானும் இருப்பதாக நீங்கள் உணர்கிறீர்கள். அப்போ இவைகள் இரண்டும் எவ்வாறு அநாத்திகளாக தோன்றினவோ அதுபோல் இந்த உலகம், அந்த உலகில் தோன்றிய உயிர்கள், இந்த உயிர்களுக்கு உலகோடு இருக்கக்கூடிய பந்தம் என்கின்ற அந்த கட்டு ஆகிய மலங்களும் உடனாக தோன்றும். அதனால இந்த மூன்றும் ஒன்றுதான். ஆனால் இந்த மூன்றில் ஒன்றாக இருந்தாலும் பதியாகிய இறைவன் இந்த இரண்டாகிய உயிர்களிலிருந்தும் மலங்களிலிருந்தும் வேறாகி நிற்பான். அவனால் அவைகளோடு ஒன்றிய நிலையில் இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. அதுக்குதான் உயிரோடு கூடி இருப்பான் ஆனால் உயிரிலிருந்து வேறுபட்டவனாக இருப்பான்றதுக்கு தான் இந்த வெள்ளி தங்கம் என்ற விளக்கம்.
மலங்களோடு அவன் இருப்பான், மலங்களால் அவன் பாதிக்கப்பட மாட்டான் என்பதற்கு விளக்கம், உடம்புல உயவு பொருள் எங்கு பட்டாலும் ஒட்டும் தன்மையை கொள்ளும், ஆனால் நாவிலே பட்டால் ஒட்டும் தன்மையை அது இழந்திருந்தது. அதுபோல இறைவனுக்கு எந்த மலங்களும் அவனை ஒட்ட முடியாது, அவனோடு நெருங்க முடியாது. அதை சொல்றதுக்கு தான் பறை பசு பாசத்து நாதனை சக்தியாகவும் பசு பாசங்களாகவும் இருக்கக்கூடிய தலைவன் அவன். நாதனை உள்ளி அவனை இடைவிடாது எண்ணுங்கள். எண்ணாகும் அவனை உள்ளினால், நம் உள்ளத்திலே அவனை கொண்டு துதித்தால் என்னாகும்? உரை பசு பாசத்து ஒருங்க வல்லார்க்கு, சொல்லப்படுவதற்கு உரிய பசுக்கள் பாசங்களிலிருந்து விலகுவதற்கு ஒருங்க வல்லார்க்கு. இந்த உலகிலே தோன்றின உயிர்களெல்லாம் இந்த பாசங்களிலிருந்து தங்களை விலக்கி கொள்வதற்கு, அந்த பாசங்களிலிருந்து தாங்கள் விலகி பரவுலகமாகிய மோட்சத்தை அடைதற்கு என்ன அடிப்படையா? திரை பசு பாவச்செழுங்கடல் நீந்தி. இந்த உலகிலே உயிர்களுக்கு கடல் அலைகளைப் போல் இந்த உலக வாழ்க்கை என்ற கடல்ல மேலும் மேலும் பிறவிகள் தோன்றிய வண்ணம் இருப்பதை தவிர்க்கலாம். திரைனா கடல் அலை. திரை பசு பாவம், கடல் அலைகளைப் போலே இந்த உலகிலே உயிர்கள் தோன்றிய வண்ணம் இருக்கின்றன. அந்த தோன்றிய உயிர்களுக்கு பாவங்களும் தோன்றிய வண்ணம் இருக்கின்றன. அந்த பாவச் செயல்கள் இவைகளில் இருந்து செழுங்கடல் நீந்தி இந்த உலக உயிர்களானது இந்த மலங்களாகிய பாவங்களையும் கடந்து பிறவியாகிய கடலையும் கடந்து வெளியேற வேண்டும் என்றால் கரை பசு பாசம், கரை என்று சொல்லக்கூடிய முக்தியை இந்த உயிர்களானது பசு பாசங்களை விடுத்து எப்படிய பாசம் கடந்து எய்தலாம். பாசங்கள் இருக்கின்ற வரை இந்த உயிராகிய பசுக்கள் இந்த உலக வாழ்க்கையை விட்டு வெளியேற முடியாது, வாய்ப்பு கிடையாது. அதனால நம்மை ஈர்ப்பது எதுன்னு கேட்டா, இந்த உலக வாழ்க்கையில வேடிக்கை என்னவென்றால், இந்த உலக வாழ்க்கை ஈர்ப்பு என்பது நம்மை அறியாமல் நம்முடைய புலனின் வழி நின்று நம் அறிவை மயக்கி இதுவே சாஸ்வதம் என்ற உணர்ச்சியை கொடுத்து. இது அழகா விளக்கறதுக்கு பாரதி ஒரு பாட்டு எழுதினார். எல்லாரும் பாரதியாருடைய தேசிய கீதங்கள் சமய கீதங்களை மட்டுமே பார்த்திருப்போம். சில நல்ல மேலான சித்தாந்தத்தை தரக்கூடிய பாட்டு. இதுல ஒரு கதை சொல்றார், அந்த பாட்டின் மூலமா தான் அந்த கதையே பெறப்படுகிறது. அது யாருக்கு அந்த பாட்டினுடைய வழிமுறை தெரிந்திருக்காது. என்ன சொல்லுகிறார்னா, நன்கு வேதங்களை கற்று உணர்ந்த ஒரு பெரிய அந்தனர் ஞானி ஆற்றிலே குளித்து விட்டு கரையேறி தன்னுடைய தோய்த்த ஆடைகளை எல்லாம் உடலில் சுற்றி கொண்டு கோவில் நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அவர் வரக்கூடிய பாதையில ஒரு பன்றியானது அருகிருந்த கழிவு நீர் குட்டையில மூழ்கி அது எதிர்க்க வந்து கொண்டிருக்கிறது. இந்த பன்றியனுடைய செயலை நீங்க பார்த்தீர்கள் என்றால் தெரியும், இடைவிடாது அதனுடைய அந்த குறுகிய வாலானது ஆடிக்கொண்டே தான் இருக்கு. அந்த பன்றி இவரை கடக்கின்ற பொழுது அந்த பன்றியினுடைய வால் ஆட்டத்தினால அந்த கழிவு நீர் குட்டையிலிருந்து மூழ்கி வந்ததினால அந்த கழிவு நீரினுடைய துளிகள் இந்த வால் ஆட்டத்தினால் இவருடைய தூய்மையான ஆடையில் பட்டுவிட்டது. அதை பார்த்த உடனே இவருக்கு கடுமையான கோபம். உடனே என்ன செய்தார்னா, அந்த பன்றியை இறந்து போன்னு சபிச்சுட்டார். பன்றி இறந்து போயிடுச்சு. உடனே அவர் முன்னாடி தர்ம தேவதை தோன்றியது. நீ ஓர் அந்தணன், வேதங்களை கற்றவன், ஞானி, உனக்கு உலகியல் தெரிய வேண்டும் அல்லவா? பன்றி தனக்கு உண்டான இயல்பில் சென்று கொண்டிருக்கிறது. அது உன் மீது வலிந்து இந்த கழிவு நீரை தெளிக்க வேண்டும்ன்ற எண்ணம் எல்லாம் அதுக்கு கிடையாது. நீ வந்த பாதையில் உனக்கு எதிராக அது தன்னுடைய இயல்பான செயல்பாட்டோடு வந்து கொண்டிருக்கிறது.
ஆகவே அதனுடைய செயல்பாட்டை தெரிந்து கொண்டிருக்க வேண்டிய நீ அது வரக்கூடிய பாதையிலிருந்து நீ ஒதுங்கி இருக்க, நீ ஒதுங்காமல் சென்று அதனால் அந்த கழிவு நீர் மேல பட்டதனால அதை சபித்திருக்கிறாய். ஆகவே நீ செய்த பாவத்திற்கு தண்டனை உண்டு. உடனே இந்த வேதியர் கேட்கிறார், என்ன தண்டனை? நீ பன்றியாக போ என்று சபித்து விட்டு அந்த அறக்கடவுள் தர்ம தேவதை மறைந்து விடுகிறது. இந்த வேதங்களை கற்ற இந்த வேதியருக்கு மனதெல்லாம் கவலை. உடனே தன் மகனை அழைத்த, நான் இவ்வாறு ஒரு தவறை செய்து விட்டேன், அறக்கடவுள் என்னை இவ்வாறு தண்டித்து விட்டது, நான் இவ்வாறு கற்று தேர்ந்தவனாகிய நான் ஒரு பன்றியாக அவதாரம் எடுத்து அல்லது பன்றியாக உருமாறினால் என்னால் வாழ முடியாது, ஆகவே நான் பன்றியாக மாறிய உடனே என்னை கொன்றுவிடு. முதலில் மகன் மறுக்கிறான், அப்புறம் மெல்ல மெல்ல மகனை கூட அவர் ஏற்க செய்கிறார், மகனும் ஒற்றுக்கொள்ளுகிறார், இவர் பன்றியாக மாறுகிறார். மகன் வாள் எடுத்து இவரை வீச வருகிறான் கொல்லுது. உடனே அந்த பன்றி சொல்லுகிறது, இரு, இந்நாள் வரை நான் வேதம் கற்ற வேதியனாய் ஞானியனாய் இருந்து விட்டேன், அது ஒரு பிறப்பு. இப்பொழுது விலங்காய் குறிப்பாக பன்றியாய் வந்திருக்கிறேன், இந்த பிறப்பிலே என்ன இருக்கிறது என்பதை நான் சற்று அனுபவித்ததன் பிறகு எனக்கு மரணம் வரட்டும், ஆகவே நீ என்ன செய், ஒரு வருடம் கழித்து இதே நாள் இங்கு வா, நான் இங்கு இருப்பேன், அப்பொழுது என்னை கொன்றுவிடு, நான் இந்த ஓராண்டுக்குள் நான் பன்றியனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நான் அனுபவித்து விடுகிறேன்னு சொல்றேன். உடனே மகனும் ஏற்றுக்கொண்டு போகிறான். ஓராண்டு கழித்து தந்தையை தேடி வருகிறான். இந்த பன்றியாக மாறிய தந்தை ஒரு சில பெண் பன்றிகளோடு அவைகளோடு சேர்ந்து வாழ்ந்த வாழ்க்கையில சிலவாகிய குட்டிகளை இன்று ஒரு கழிவு நீர் குட்டையில மகிழ்ச்சியோடு இருக்கிறது. இந்த காட்சியை பார்த்த மகன் வெதும்பி போய் தந்தையை வட்ட வருகிறான். அந்த பன்றி மாற்றம் பெற்ற தந்தை பேசுகிறார், நீ என்னை எதிர்த்து கொல்லுகிறார், நீங்கள் தானே சொன்னீர்கள். ஆமாம், நான் தான் சொன்னேன், இந்த பன்றி வாழ்க்கை இழிவானது என்கின்ற எண்ணத்துல சொன்ன, ஓராண்டு இந்த பன்றி வாழ்க்கையை வாழ்ந்ததன் பிறகுதான் தெரிகிறது இதிலும் ஓர் நிறைவு, இதிலும் ஓர் மகிழ்ச்சி இருக்கிறது, நான் அப்படியாகவே இருந்து விட்டு போகிறேன், எனக்கு எப்பொழுது மரணம் வருமோ அப்பொழுது வர. இதுதான் இந்த பன்றியினது மனநிலை போன்றுதான் இந்த உலகிலே வாழக்கூடிய ஒவ்வொருவரினது மனோநிலை. உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா துன்பங்களையும் அந்த துன்பங்களுக்கு ஊடாக ஒரு சில நன்மைகளையும் நாம பெற்று இந்த நன்மைகளையே சாஸ்வதமானது என்று இந்த துன்பமாகிய உடல்ல சிலவாகிய நன்மையை பெறுவதனால் உழன்று கொண்டே இருக்கும். இதுக்கு விடுதலையே கிடையாது. இதுவே நமக்கு சௌக்கியம், இதுவே நமக்கு சுகம், இதுவே நமக்கு போதுமானதுன்ற இந்த உலகியல் உழலுதல் என்பதையே நமக்கு நிறைவானதுன்னு நினைக்கிறது. ஒரு அடியவர் எழுதினார், எப்படி பிறப்புனாக்க இந்த புற்றீசல் போலே பிறந்து பொல பொல வேண கல கல வேண மாயும் பிறப்பு. மழைக்காலம் இல்லையா, இப்பொழுது தெரியும் ஈசல்னு ஒண்ணு கீழே இருந்து வரும் பூமியில இருந்து, அது மிக ஆர்வத்தோடு பறக்கும், அடுத்த இரண்டாவது நிமிடத்துல அதனுடைய இறகுகள் எல்லாம் உதிர்கிழ வந்து. இது புற்றீசல் போலே நமக்கு பிறவி தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது, அதுல ஒரு சுகம் இருப்பதாக எண்ணிக்கொண்டு மீண்டும் மீண்டும் உழன்று கொண்டு, இதுவே நமக்கு திருப்தி, இதுவே நமக்கு போதுமானதுன்னு இதைதான் எல்லோரும் பெருமையாக எண்ணிக்கொண்டு இருக்கிறார். தாய்மானவர் ஒரு இடத்துல வேடிக்கை எழுதினார், ஒவ்வொரு பிறவியிலும் யாரோ ஒரு தாயின் கருவில் இருந்து நான் வருகிறேன், ஒவ்வொரு பிறவியிலும் பிரம்மனாகிய நான்முகன் எனக்கு ஒரு உருவம் கொடுத்து இந்த உலகில் அனுப்புறான், அவர்கள் இருவரும் சலித்து கொள்ளுகிறார். எப்படி எழுதுகிறார் அடியவர், பிறந்து பிறந்து நான் உடல் சலித்தேன், பெற்று பெற்று மாதா உதரம் சலித்தாள், உதரம்னு அவை இரு,
ஒவ்வொரு பிறவியிலும் யாரோ ஒரு தாய் என்னை பெற்றெடுத்து பெற்றெடுத்து அவள் வயிறானது நொந்து போனது. இதை பார்த்த பிரம்மன் நினைக்கிறானா, படைத்து படைத்து பிரம்மனும் மனம் சலித்தான். ஒவ்வொரு பிறவியாக பிரம்மன் நமக்கு கொடுத்து அனுப்புகிறான், இந்த பிறவியிலாவது மேலென செய்து தீயென கழிந்து நீ பிறக்காததோர் நிலைக்கு வா என்று அனுப்புகிறான். ஆனா நாம ஒவ்வொரு பிறவியிலும் வெவ்வேறான பற்றுகளுக்கு உட்பட்டு வெவ்வேறான ஆசைகளினால் ஈர்க்கப்பட்டு இது ஒரு மாய வலை என்று தெரியாமல் இந்த வலையினுள்ளே நாம விரும்பி சேர்ந்து சேர்ந்து பிறவியை வளர்த்து கொண்டே போகும். அதனாலதான் இது கரை பசு பாசம் கடந்து எய்தல் போன்று. இந்த பசுவானது கடலை போன்று இருக்கக்கூடிய இந்த பிறவி, அதன் இடையே இருக்கக்கூடிய மலங்களாகிய இந்த பாசங்களை கடந்து வெளியே போகணும். கடந்து எய்துதல் என்பது அடிப்படை. அதற்குத்தான் நோக்கமே. நாம் ஏன் இவ்வாறு வருகிறோம்னா, இந்த உலக வாழ்க்கையினுடைய செயல்பாடுகளை தெரிந்து நாம் ஒரு கேள்வி கேட்கலாம், அப்ப எதற்கு படைக்கப்படுகிறோம்னாக்க, இது ஒரு சுழற்சி. மானுடராக பிறக்கின்ற பொழுதுதான் நமக்கு நல்ல அறிவும் ஞானமும் வாய்க்கப்பெறுது. இந்த அறிவும் ஞானமும் எதற்கு? நாம் இந்த உலகின் வந்ததன் வழி எதற்காக வந்தோம், இந்த வழியை மீண்டும் பெறாமல் இருப்பதற்குண்டான முயற்சி என்ன என்பதுகளிலே நம் அறிவை செலுத்தி அதனால் ஞானம் கைவரப்பெற்று பிறவியை அடைக்கணும். அதனால்தான் அவ்வை சொன்னா, மானிடராய் பிறத்தல் அரிது, அப்படி பிறந்தாலும் ஞானமும் கல்வியும், வார்த்தையை பாருங்க, நயத்தல் அரிது. நமக்கு ஞானம் இருக்கு, கல்வி இருக்கு, அதுல எது நயமானதுன்னு தெரியாம இருக்கு. நாம நிறைய கற்கிறோம், நமக்கு நல்ல விதமான பகுத்தறியும் சிந்தனை இருக்கிறது, அதெல்லாம் ஒன்றும் குறையில்லை. ஆனால் நாம் பகுத்தறிந்ததும் கற்றதும் நமக்கு ஒரு விடுதலையை தரத்தக்கதாக, இந்த பிறவி என்கின்ற ஒன்றை கடப்பதற்கு உரியதாக இருக்கா? அப்படி இருந்தால் அது நல்ல விதமான ஞானம், நல்ல விதமான கல்வி, நயமானது, நயத்தல். இல்லை என்றால் மீண்டும் பிறப்பதற்கு ஏதுவான செயலையேதான் நாம் செய்வோம்னா, கொஞ்சம் நினைத்து பாருங்களேன், 500 ஆண்டுகளுக்கு முன்பு மானுடன் இருந்தான், 500 ஆண்டுகளுக்கு முன்பு மாடுகளும் இருந்தன, ஆடுகளும் இருந்தன. ஆனால் 500 ஆண்டை நாம் கடந்ததன் பிறகு மாடுகள் மாடுகளாக இருக்கின்றன, ஆடுகள் ஆடுகளாக இருக்கின்றன. மனிதனினுடைய பயன்பாடும் தேவையும் அவன் அறிவும் பல காலம் வளர்ந்திருக்கிறது. எதுக்கு இதெல்லாம் இந்த வளர்ச்சி? எதற்கு? இவைகளை கொண்டு நாம் பிறவி என்கின்ற ஒன்றை கடப்பதற்கு இந்த அறிவை, இந்த அனுபவத்தை, பெற்ற ஞானத்தை பயன்படுத்த. அதனாலதான் இந்த ஞானத்தை இறைவன் கொடுக்கிறான். அந்த ஞானம் ஏன் இறைவனால் கொடுக்கப்படுகிறது? ஏன் நாம் இந்த பிறவியிலே உழல வேண்டும்னு சொன்னா, இந்த உழலுதல் என்பதுதான் வாழ்க்கையினுடைய போக்கினை புரிய வைக்கும். இந்த போக்கிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்ற நிலைமை தோன்றும். வெயில்ல நிக்கிற வரக்கம்தான் தெரியும் நாம் நிழலுக்கு சென்று சேர வேண்டும். எல்லாமே அவனாலேயே நடத்தப்படும்னு சொல்லி எல்லா நேரத்திலும் நிழலிலேயே இருந்து விட்டோம்னா, நமக்கு நாம் இருக்கக்கூடிய நிழலின் பெருமை தெரியாது. வாழ்க்கை என்ற வாழ்வியல் முறையிலே உழலுகின்ற பொழுது அந்த வெப்பத்தில், அந்த பிறவி என்கின்ற கடலில் உழலுகின்ற பொழுதுதான் நிழல் தரக்கூடிய மரம் போலே. அதனால்தான் என்ன எழுதினார், இறைவன் அவனது திருவடி நிழல் அப்படிப்பட்டது. மாசில் ஊனையும் மாலை மதியமும் எப்படிப்பட்டவன்? இறைவனது திருவடி நிழல் மூசு வண்டரை பொய்கையும் போன்றது. ஈசன் எந்த இணையடி நிழல். இந்த இறைவனது திருவடி உங்களுக்கு இப்படிப்பட்ட நிழலை தர வேண்டும் என்றால், பிறவி என்கின்ற வெம்மையில் உழன்றால் என்று அந்த நிழலின் பெருமை தெரியாது. கேட்ட அறிவை விட பட்ட அறிவு மேலானது. ஆகவே இறைவன் நம்மை படைத்து இந்த உலகில் அனுப்புறான், படு,
அவ்வாறு நீ பட்டால் எவைகளெல்லாம் உனக்கு துன்பத்தை தருகின்றன என்பதை தெரிந்து கொண்டு அவைகளை விடுவாய். எவைகளால் நீ துன்பத்தை துய்க்கிறாயோ அவைகளை எல்லாம் விட்டாய் என்றால் கிடைப்பது வீடு. விடு என்கின்ற மன உணர்வு வந்தால் அதன் விளைவாய் உனக்கு வீடு சித்திக்கும். வீடுதான் சொர்க்கம் இறைவன் திருவடி. இதை சொல்றதுக்குத்தான் இவ்வளவு முயற்சிக்கிறார் திருமந்திரம். நான் இதனை சொல்லுவதன் காரணமே இவை எல்லாம் ஒன்றிலிருந்து தோன்றின, ஆயினும் அவ்வாறு தோன்றிய உயிர்கள் தன் உணர்வால் தன்னுடைய அனுபவத்தால் இறைவனை உணர்கின்ற பொழுதுதான் அந்த உணர்வு பெரியதோர் உணர்வாக இருக்கும். எப்பொழுதுமே அப்படித்தான். ஒருவர் சுவைத்த ஒரு பொருளினது சுவைய அவர் எத்தனை முறை நமக்கு எடுத்து சொன்னால் அந்த சுவையை நம்ம பெற முடியாது. அவரால் சுவைக்கப்பட்ட பொருள் நம்மிடம் கொடுக்கப்பட்டு நாம் சுவைக்கின்ற பொழுதுதான் அந்த சுவையினது முழுமையை நாம் உணர முடியும். அதுபோல அடியவர்கள் பலர் பாடியிருக்கலாம் இறை பெருமை. அவரவர் அவரவர் அனுபவத்தை பாடினார்கள். அது அவரவர் அனுபவம் என்பது அவர்களுக்கு உரியது, அதை நாம பெற முடியாது. அவர்களால் சொல்லப்பட்ட அனுபவத்தை கொண்டு அதை பெறுதற்கு அவர்கள் எந்த வழியிலே சென்றார்கள் என்பதை தெரிந்து கொண்டு நாம் பயணப்பட வேண்டும். நாம் அந்த அனுபவத்தை பெற வேண்டும். அதனால கரை பசு பாசம் கடந்து எய்யலாம் என்று சொல்லி அடுத்தது சொன்ன, சூடுவன் நெஞ்சிடை வைப்பன் திரான் என்று பாடுவன் பன்மலர் தூவி பணிந்து நின்று ஆடுவன் ஆடி அமரர் பிரான் என்று நாடுவன் நான் இன்று அறிவது தானே. வார்த்தேகம் திருமந்திர மாதிரியான இலக்கியங்கள்ல ஒவ்வொரு சொல்லும் இன்றியமைந்த. எப்படி சொல்றார், இறைவனை அறிய வேண்டும். தொடக்கத்துல இறைவனை உணருதல் ஒன்று, உணர்ந்த உணர்விலிருந்து இறைவனை அறியக்கூடிய நிலை வரும். எப்படின்னு சொன்னா ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கும். யாரேனும் ஒருவருடைய இல்லத்திற்கு நீங்கள் செல்லுகிறீர்கள். அந்த இல்லத்துல உங்களை வரவேற்று உங்களுக்கு ஏதோ உண்ணுதற்கு ஒரு இனிப்பை கொடுக்கிறார்கள். அந்த இனிப்பை உண்டு அது உங்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட அல்லது ஏற்படுத்திய சுவையை நீங்கள் உணர்கிறீர்கள். உணர்ந்ததன் பின் அவரிடமிருந்து விடை பெற்று கொண்டு வீட்டிற்கு வந்து ஓரிரு நாள் கழித்து அவரை சந்திக்கும் போது கூட என்ன சொல்லுவீர்கள், அன்றைக்கு உங்கள் வீட்டிற்கு வந்தேன் அல்லவா, அந்த நேரத்துல நீங்கள் கொடுத்த இனிப்பானது ரொம்ப சுவையாக இருக்கிறது இருந்தது, இப்பொழுது நினைத்தாலும் அந்த சுவையின் நாயினுக்கு தெரிகிறது. இதெல்லாம் உணர்ச்சி. உடனே அந்த நண்பர் சொல்லுவார், அதுவா அதன் பெயர் இது, அதை இவ்வாறு செய்ய வேண்டும் அல்லது இங்கு சென்று வாங்க வேண்டும், ஏதோ ஒரு வழிமுறையை சொல்லுகிறார். அதை இவ்வாறு செய்ய வேண்டும் அல்லது இவ்வாறு வாங்க வேண்டும் என்று சொன்னதற்கு பிறகு நாம் என்ன செய்வோம், அவர் சொன்ன இடத்திற்கு சென்று முயன்று நாம வாங்கி அதை சுவைக்க, அல்லது அவர் சொல்லின அந்த இனிப்பினுடைய பக்குவங்களை தெரிந்து கொண்டு வீட்டுல நாம முயன்று அதை செய்து உண்டு மகிழ்வு. பிறர் தருவதை பெற்று மகிழ்வது உணர்வு, அதை நாம முயன்று செய்து துய்ப்பது என்பது அறிவு. ஆகவே இறை பக்தியில முதல்ல உணர்வு தான் வரும். அந்த உணர்வு ஏன் வந்தது என்பதை மீண்டும் மீண்டும் சிந்தித்து அந்த உணர்வை மீண்டும் மீண்டும் நாம் நிரந்தரமாக பெற வேண்டும் என்பதற்கு உண்டான முயற்சியில இறங்கினால் அதுக்கு பேரறிவு. அதனாலதான் இறையை உணர்வதற்கு மூன்று நிலைகளை சொன்னார்கள் பழைய காலத்துல, ஸ்ருதி யுக்தி அனுபவம். அதாவது ஸ்ருதினா கேட்டல், யுக்தினா சிந்தித்தல், அனுபவம்னா தெளிதல். பிறரால் சொல்லப்பட்டதை முதல்ல கேட்கிறோம், இது எவ்வாறு எப்படி என்று நம்முள் நாம் சிந்திக்கிறோம், பின்னர் அதை நம்முள் நாம் பல்காலும் பெறுதற்கு வழியை கண்டுபிடித்தோம். அப்ப என்ன ஆகும்,
இந்த மூன்றாவது நிலை வருகின்ற பொழுது அறிதல் நம்முள் தாமாக ஏற்படும். அப்போ எப்பொழுதெல்லாம் தேவைப்படுமோ அப்பொழுதெல்லாம் நாம் முயன்றதை பெற்றுவிடும். மற்றவர் அந்த இனிப்பை தர வேண்டும், அதன் பின் நாம் சுவைக்க வேண்டும்னு காத்து கொண்டு இருக்க வேண்டாம். அந்த இனிப்பு என்ன என்று தெரிந்தாயிற்று, செய்யும் பக்குவம் என்ன என்று தெரிந்தாயிற்று, அதனை செய்தற்கு உண்டான பொருளை எங்கு வாங்க வேண்டும் என்ற தெளிவும் கிடைத்து விட்டது. வாங்கி நாமே நம் இல்லத்தில் செய்து மீண்டும் மீண்டும் செய்து அதை சுவைக்கிறோம். ஆகவே இறையினுடைய முதல் நிலை அனுபவம் தான். அந்த அனுபவம் நம்முள் ஏற்படுத்தக்கூடிய மாற்றம், அந்த அனுபவத்தை நாம் தொடர்ந்து பெற வேண்டும் என்கின்ற அறிவு. அதனாலதான் சொன்னார், நான் அறிவது தானே. எப்படி அறிந்தேன்? சூடுவன் நெஞ்சீடை. என்னுடைய மனதில நான் வழிபடுவதற்குரிய இறைவனாகிய சிவனை பிறர் அறிமுகப்படுத்தியதன் பின் அந்த சிவபெருமானை நான் என் மனத்தினுள்ளே இடைவிடாது வைத்து எண்ணுவேன், சூடுவேன், நெஞ்சிடை வைப்பன், என் மனசுக்குள்ள வைத்து அவனை ஆராதிப்பேன். பிரான் என்று அவனே தலைவன் என்று, அவனது திருவடிகளை என் மனத்தின் உள்ளே வைத்து அவனே என் தலைவன் என்று எண்ணி எண்ணி வழிபடுவன், பாடுவன். அந்த திருவடிகளை என் மனத்தின் உள்ளே வைத்து அவனை என்னுடைய இனிமையான இசையினால் பாடுவேன். அவனை பற்றி பன்மலர் தூவி பணிவன், வளவாகிய மலர்களை தூவி அவனை நான் வழிபடுவேன், பணிந்து நின்று ஆடுவன். இதான் மூன்றாவது நிலை, ஆடுவன். அவனுடைய மேலான அருளை நினைத்து அது கை கூட பெற வேண்டும் என்று நான் என்னை அறியாமல் ஆடுவேன், ஆடுவேன், ஆடி. மூன்று நிலை பாருங்க. ஒன்று சூடுதல், திருவடியை மனத்தினுள், அதன் பிறகு அவனை பற்றி பாடுதல், அப்புறம் அவனுக்கு மலர்களை கொண்டு தூவி அர்ச்சனை செய்தல், அதனால் ஏற்பட்ட களிப்பினால் ஆடுது. இந்த நான்கு நிலைகள் அடிப்படையிறையும். இந்த நான்காவது நிலை அடைந்தவுடனே நமக்கு உள்ள ஒரு ஒளி தோன்றிவிடும், அவனே அமரன் பிரான், அவனே மேலானவன், மேலான தேவர்களுக்கும் தலைவன். அந்த உணர்வு தோன்றின உடனே நாடுவன், என்னுடைய உயிரானது அவனை நாட தலைப்படும். அந்த நாடுதல் என்கின்ற நிலை என்பதுதான் நான் நின்று அறிவது. அவ்வாறு நாடுதல் என்கின்ற நிலையைத்தான் நான் அறிந்தது இவ்வளவு. அப்போ இந்த இறைவன் இருக்கிறான், அந்த இறைவன் சிவம், அவனை நான் அறிந்து கொள்ளுதல் என்பதற்கு முதல்ல சொல்லப்பட்ட அந்த நான்கு நிலைகள். ஒன்று திருவடியை உள்ளத்தில் சூட வேண்டும், இரண்டாவது அவனை பற்றி பாட வேண்டும், அடுத்து அவனுக்கு உண்டான பாமாலைகளை சூட வேண்டும், அதற்கு பிறகு பணிந்து அவனுடைய அருளை பெற்றதினால் ஆட வேண்டும், அதன் பின் அறிய வேண்டும். அதனால் நாடுவன், நான் இன்று அறிவது தானே. நான் எதனை அறிந்திருக்கிறேன் என்றால் மேலே சொல்லப்பட்ட இந்த செயல்பாடுகளினால். ஆகவே இறைவனை அணுகுவதற்கு முதலில் அடிப்படை உணர்வு, அந்த உணர்வினால் மேற்கொள்ளப்படக்கூடிய செயல்கள், அந்த செயல்களினது முடிவு அவனை அறிதல். உணர்ச்சி வயப்பட்டு மட்டுமே இறைவனை நாம் உள்ளத்தினுள் உணர்வதில் பயன் இல்லை. நாம் ஒரு இன்பத்தை பெறுகிறோம்னா அந்த இன்பமானது சில நேரங்கள்ல ஆங்கிலத்துல சொல்லுவது போல் ஆக்சிடென்டலா கூட கிடைச்சிருக்கு. இது ஏன் கிடைத்தது, இது ஏன் இப்படி என்னுள் ஏற்படுத்தியதுன்ற அந்த செயலை சிந்திக்க ஆரம்பித்து, ஓ இதனால் இது ஏற்பட்டது, எப்பொழுது எல்லாம் இது நமக்கு தேவைப்படுகிறதோ அதை நம்முள் நாமே ஏற்படுத்தி கொள்ள முடியும் என்ற அறிவை பெறுவதுதான் பக்தியின் இலக்கு. அதனால நாடுவன், நான் இன்று அறிவது தான், நான் இன்று அறிந்திருக்கிறது அந்த திருவருள் பெற்ற முறை இதுதான், இந்த வழிமுறையில் தான் இந்த திருவருளை நான் பெற்றேன். அவ்வாறு பெற்றதினால் மீண்டும் மீண்டும் பெறுதற்கு உண்டான செயல்பாடும் என்னுள் தோன்றியது. இப்போ அறிவை சொல்லிட்டார். இதுவரைக்கும் உணர்ச்சியின் வாயிலாக
இறைவன் யார் என்று சொல்லி வந்தவர் இந்த இடத்துல அறிந்தேன்னு பேசுற. அறிந்தேன்னு பேசினதுக்கு அப்புறம்தான் இறைவனை தத்துவார்த்தங்களாக விளக்க ஆரம்பிக்கிற. உணருகின்ற பொழுது இந்த தத்துவம் புரியாது, உணருகின்ற பொழுது புரியாது. நான் வேடிக்கையாக மற்றொரு கதை சொல்லுவது உண்டு. இந்த மாதிரி தத்துவங்களை விளக்குன்ற பொழுது இப்ப நாம நம்முடைய முயற்சியினால ஒரு உயரத்தை தாண்ட முடியும்னா நமக்கு உண்டான உடல் ஆற்றல் கொண்டுள்ள பயிற்சி அதை கொண்டு ஒரு 4 அடிய தாண்டலாம், இல்ல முயன்றால் 5 அடிய தாண்டலாம்னு வைத்துக் கொள்வோம். நாம ஒரு சாலையில வந்து கொண்டிருக்கிறோம், நம்மை ஒரு நாய் துரத்துகிறதுன்னு வைத்துக் கொள்வோம். தலை தெறிக்க ஓடுவோம், வழியில தடையாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய சுவரை தாண்டி குதிச்சிருவோம். அந்த பக்கம் ஓடியதோ அந்த சுவரை தடையாக எண்ணியதோ தாண்டி குதித்ததோ எல்லாம் நமக்கு தெரியாது. தாண்டி குதித்து இனி நம்மை நாய் துரத்தாதுன்ற உண்மை தெரிந்ததற்கு பிறகுதான் மெல்ல அந்த சுவரை நிமிர்ந்து பார்ப்போம். நமக்குள்ள ஒரு ஆச்சரியம் வரும், நாம இவ்வளவு உயரமான சுவரை தாண்டினோம். அந்த ஓடி அந்த சுவரை தாண்டுகின்ற வரைக்கும் நாம் அச்சம் என்ற உணர்ச்சியில நாம் நம்முடைய உயிரை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வு மேம்பட்டதினால அப்படிப்பட்ட செயலை செஞ்சிருக்கோம். தாண்டி கீழே விழுந்து இனி நாயினால் ஆபத்து இல்லை என்றால் அப்பொழுதுதான் நாம் அந்த சுவரை பார்ப்போம், இதனையா நாம் தாண்டினோம். அப்பொழுது மெல்ல அறிவு வேலை செய்ய தொடங்கும். அதுபோல உலகியல் பற்றுக்கள் நம்மை துரத்த அவைகளிலிருந்து விடுபட்டு ஓட தலைப்படுகிறோம். அவ்வாறு ஓட தலைப்பட்ட நாம் ஒரு பெரியதோர் முயற்சியில ஈடுபட்டு இந்த பற்றை விட்டு விலக்குகிறோம். விலகி விழுந்ததன் பின்தான் தெரியும் நாம் இவ்வாறு விலகுதற்கு நாம் தாண்டுதற்கு உரியதாகிய பற்றிலிருந்து விடுபட்டு நாம் இப்பொழுது இறைவனோடு இருக்கிறோம். அப்பொழுதுதான் அறிவு நமக்கு வேலை செய்யும். ஒரு அழகான அனுபவம். இந்த அறிவு வந்ததற்கு பிறகுதான் இறைவனை பகுக்க ஆரம்பிக்கும். யார் அவன்? அந்த இறைவன் என்பவன் யார்? இவனை பற்றின முழுமையுமான செயல்பாடுகள் என்ன? இதுவரைக்கும் அப்படி ஒருவன் இருக்கிறான், அவனை வணங்கு, உன்னுடைய மலங்கள் எல்லாம் விட்டு போகும், உன்னுடைய பிணிகள் எல்லாம் நீங்கும், பிறவி என்கின்ற நோய் தீரும் எல்லாம் சொல்லி ஆயிற்று. இப்ப இறைவனை பகுக்க தொடங்குகிறார். எப்படி? இறைவன் எல்லாவற்றினுக்கும் மேலானவனாய், அவனால் செய்யப்படுவதற்குரிய செயல்கள் எல்லாம் அவனாய் எவ்வாறு நின்று இந்த உலகை இயக்குகிறது, இதிலிருந்துதான் அந்த பகுப்பு வருகிறது. இந்த பகுப்பை கொஞ்சம் நுணுக்கமாக தான் பார்க்கணும். வெளிப்படையா இத சட்டென்று புரிந்து கொள்ள முடியாது. என்ன காரணம்னா, நாம இதுகாரும் தோத்திர நிலைகள்லயே இறைவனை பார்த்துட்டோம். இங்க நடனத்துறையில இருக்கிறவர்கள் இருக்கலாம், இசைத்துறையில இருக்கிறவர்கள், மொழித்துறையில எல்லோருக்கும் நாம் இறை என்கின்ற ஒருவனை இதுவரைக்கும் பார்ப்பது எல்லாம் தோத்திர முறையில் தான். அவனை பற்றி பாடியிருக்கிறோம், அந்த பாடலுக்கு அபிநயம் செய்திருக்கிறோம், அவனை பற்றி அந்த பாடல்களில் சொல்லதை எடுத்து பிறருக்கு சொல்லி இருக்கிறோம், அவ்வளவுதான். இதெல்லாம் உணர்ச்சியின் வாயிலாக வெளிப்பட்ட செயல்பாடுகள். இப்பொழுதுதான் இந்த உணர்ச்சியை தூண்டுதற்கு உண்டாகிய இறை யார்? இறை அனுபவம்ன்றது வேற, அந்த இறைவன் யார் என்று ஆய்வது என்பது வேறு. ஆராய்ச்சி பண்ணப்போ எப்படி? அளவில் இளமையும் அந்தமும் ஈரும் அளவியல் காலமும் நாளும் உணரில் தளர்விலன் சங்கரன் தன் அடியார் சொல் அளவில் பெருமை அரி அயன் ஆமே. முதல் பாட்டு ரொம்ப வலுவான பாட்டு. அளவில் இளமையும் அந்தமும் ஈரும், அதாவது அளவில் இளமையும்னாக்க
என்றும் நீங்காத அளவில் எல்லாவற்றையும் படைக்கக்கூடிய அந்தமும் ஈரும் அவ்வாறு படைக்கப்பட்டதை முறையாக காக்கக்கூடியவர். அவ்வாறு காக்கக்கூடிய பொருள்களை உரிய காலத்தில் அழிக்கக்கூடியவர். அவ்வாறு இருக்கக்கூடிய அந்த செயல்களுக்கு உரியதாகிய அருளை தரக்கூடியவர். அவைகளை இன்ன காலத்தினுக்கு உட்பட்டு செயல்படுத்தி காலத்தை வகுப்பவன் எல்லாமே அவன். இந்த நான்கு நிலை என்ற நிலைக்கு மேலானது டைம் ரோம் காலம். அளவில் இளமை, அளவில்லாத படைப்பு, அளவில்லாத காப்பு, முடிவாகிய அளவில்லாத அழிப்பு, அளவியல் அதற்குண்டான அருள், காலம். இதனை நாளும் உணரில் இந்த செயல்பாடுகளை காலத்திலிருந்து விலகி படைத்தலையோ காத்தலையோ அழித்தலையோ அருளலையும் உணர்ந்தால்தான், அறிந்தால்தான் காலத்தை புரிஞ்சுக்க முடியும். உதாரணம், நாம இந்த உலகத்துல உண்டான இன்னைக்கு இயற்பியல் அடிப்படையில தான் சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா நம்ம ஜென்ரல் பிசிக்ஸை வைத்து கொண்டு தான் மேல்நிலையில் இருக்கிறத பேச முடிகிறது. அப்போ ஜென்ரல் பிசிக்ஸ்ன்னு சொல்றதற்கு நாம என்ன சொல்றோம், டைமென்ஷன் சொல்றோம். எதெல்லாம் டைமென்ஷன், நீளம்னு ஒரு டைமென்ஷன் இருக்கு, அதே போல பரப்புன்னு ஒரு டைமென்ஷன் இருக்கு, ஏரியா, நீளம் லென்த் அண்ட் விட்த். இது நீள அகலம் ஒரு டைமென்ஷன், ஏரியா பரப்பு என்பது அடுத்த டைமென்ஷன், மூன்றாவது டைமென்ஷன் எதுனா வால்யூம் கொள் திறன் கொள் அளவு, நாலாவது டைமென்ஷன் டைம் காலம். காலத்திற்கு அடுத்த டைமென்ஷன் எதுனா ஸ்பேஸ். இது வரைக்கும் தான் இயல்பியல்ல நம்மால அறியக்கூடியது. இதற்கு மேல பல டைமென்ஷன் இருக்கு என்று இன்று நவீன இயல்பியல் பேசுகின்றது. குவாண்டம் பிசிக்ஸோ மற்றைய இன்றைய வானியலை பற்றின ஆய்வு செய்யக்கூடிய அஸ்ட்ரா பிசிக்ஸ் எல்லாம் நிறைய பேசுகிறது. ஆனா நமக்கு தெரிஞ்சது இந்த அஞ்சு தான். நம்மால நம்முடைய அறிவினால் எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடியது இந்த அஞ்சு தான். இப்ப நமக்கு ஒவ்வொரு உயிருக்கும் இந்த ஐந்து நிலைகளுக்குள்ளதான் செயல்படுகிறது. இப்போ உதாரணம், ஊர்வனன்னு சொல்லக்கூடிய பொருள்களுக்கு நீள அகலம் தெரியாது, அது பாட்டுக்கு ஊர்ந்து கொண்டே போகும். நம்ம எவ்வளவு தூரம் ஊர்ந்தோம்னா கணக்கு தெரியாது, அதுக்கு ஊறுதல் தான் தெரியும். ஒரே பாதையில ஊர்ந்து கொண்டே போகும், எவ்வளவு தூரம் ஊர்ந்து வந்தோம்னு தெரியாது. அதற்கு அடுத்து பரப்பு, விலங்குகளுக்கு பரப்பு தெரியாது, எல்லை தெரியும், தன்னுடைய எல்லை எதுன்னு தெரியும், தன் ஊர் எல்லை தெரியும். வால்யூம், பறவைகளுக்கு என்ன ஆழத்துல பறக்கிறோம் என்ன உயரத்துல பறக்கிறோம்னு தெரியாது. மனிதனுக்கு காலம்ன்ற டைமென்ஷனுக்கு உட்பட்டதுனால நமக்கு நீளம் தெரியும். ஒரு இடத்துல நின்னாக்க நாம இருக்கக்கூடிய இடத்துல இருந்து நமக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு காட்சியோ ஒரு கட்டிடமோ எவ்வளவு தொலைவில் இருக்குன்னு தெரியும். நாம் இருக்கக்கூடிய இடத்தின் பரப்பு தெரியும் நமக்கு, நாம் இருக்கக்கூடிய உயரத்திலிருந்து கீழான ஆழம் தெரியும் நமக்கு, எவ்வளவு ஆழத்தில் இருக்கிறோம், எவ்வளவு ஆழத்தை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நமக்கு தெரியாதது எதுனா டைம். அதனால்தான் நம்மால பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர்னு மூணு டைமை வச்சுட்டுருக்கோம். நம்ம ஃபோர்த்து டைமென்ஷனில் இருக்கிற ஒரு படைப்பு. இந்த படைப்பை தாண்டி ஐந்தாவது டைமென்ஷனுக்கு போனோம், ஸ்பேஸ். ஸ்பேஸுக்கு போயிட்டோம்னா டைம் டைமென்ஷன் இல்லாம போய். இது இயல்பியல் கற்றுக் கொடுத்த பாடம். இது இன்றைய அறிவியல் சித்தாந்தங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றன. ஸ்பேஸுக்கு அப்பாற்பட்டு சில டைமென்ஷன்ஸ் இருக்குன்னு பேசுகிறார்கள், தெரியல. இன்றைய நவீன இயல்பியல் அதை சிந்தித்து கொண்டு இருக்கிறது, எங்கெங்கோ போகிறது. நமக்கு அவைகளெல்லாம்
குறிப்பிடுவதற்கு உண்டான அறிவு எனக்கு இல்லை. ஆனால் இந்த ஐந்தின் அடிப்படை இன்று வரை நம்மால் உணரத்தக்கதாய் இருக்கிறது, அறிந்து கொள்ளத்தக்கதாக இருக்கு. இதுல ஒவ்வொன்றினுக்கு உள்ளீடாக இயக்க விதிகள் இருக்கின்றன. ஆங்கிலத்துல சொல்லணும்னா லா ஆஃப் மோஷன். இந்த இயக்கங்கள் ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கின்றன. லா ஆஃப் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி ஐன்ஸ்டைன், இவை ஒன்றை ஒன்று சார்ந்து செயல்படுகின்றன. இதெல்லாம் இயல்பியல்ல சொல்லுகின்ற பொழுது பிரமிப்பாக இருக்கிறது. நாம வாழக்கூடிய உலகத்தின் பௌதீக தன்மையை புரிந்து கொள்ளுவதற்கு இந்த ஒரு பிறவி பத்தாது. இந்த பௌதீக தன்மைகளை புரிந்து கொண்டு இதனால் பெற்ற அறிவை கொண்டு இந்த பௌதீக நிலையை தாண்டி இருக்கக்கூடிய அபௌதீக நிலை, மெட்டாபிசிக்கலா போறதுக்கு அறிவு இருக்கும், எம்பிரிக்கலா போக முடியாது. இதான் ஆச்சரியம் நம்மளுக்கு. இதுவே நமக்கு மிகப்பெரியதாகிய பல அற்புதங்களை தரத்தக்கதாக இருக்கிறது. அததான் இங்க சொன்னார், அளவியல் காலமும் நாளும் உணரின். இந்த நான்கையும் செய்பவன் யாருன்னாக்க சிவன் ஒருவனே, தளர்வீலன் சங்கரன். இந்த நான்கு ஸ்கேல்களையும் இடைவிடாது செய்து கொண்டிருப்பவன் யாருன்னா சங்கரன். சங்கரன்னா எல்லா காலத்தினுக்கும் முடிவாயும் முதலாயும் இருக்கக்கூடியவன். அதனாலதான் அவன் முடிக்கக்கூடிய காலத்தை சங்கராம காலம், அதற்குரியவன் சங்கரன். ஆகவே தளர்வீலன், இதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறான், தளர்வே இல்லாமல் சங்கரன். தன் அடியார் சொல் அளவில், அவனது அடியார்கள் அவனை புரிந்து கொண்டால் அவனேதான் யார் என்று தெரியுமா? அரி அயன் ஆமே. அவன்தான் அரியாகவும் நிற்கிறான், அயனாகவும் நிற்கிறான். இவை பெயர் நிமித்தம். எப்படி? நான் இருக்கேன், என் பெற்றோர்களை நோக்க நான் அவர்களுக்கு மகன், என் மகளை நோக்க நான் தந்தை, என் துணையை நோக்க நான் கணவன், என் மாணாக்கர்களை நோக்க நான் ஆசிரியன். நான் ஒருவன் தான். நான் செயல்படுவதற்கு உண்டான செயல்பாடுகளினால் எனக்கு அந்த செயலுக்கு தகுந்த பெயர்கள் தரப்படுகின்றன. இவ்வாறு செயலுக்கு தகுந்த பெயர்கள் தரப்படுவதனாலேயே நான் தனித்தனியாக இருப்பவனாக கருத முடியாது. நான் ஒருவனே, நான் படுதற்குண்ட செயல்பாட்டினுக்கு ஏற்றாற்போல் அந்த செயல் சார்ந்த பெயரானது தரப்பட்டு விடுகிறது. அதுபோல் சங்கரன் ஒருவனே, அவனால் படைக்கப்படுகின்ற பொழுது அந்த படைப்பு காலத்தில் அவனை பிரம்மன் என்கிறார்கள். அவன் எல்லாவற்றையும் முறையாக காக்க முன்வருகின்ற பொழுது காக்குதற்கு உண்டான தொழிலை அவன் செய்வதனாலே அவனை நாரணன் என்றோ மால் என்றோ சொல்லுகிறார்கள், ஹரி என்று சொல்லுகிறார்கள், படைக்கும் காலத்து அயன் என்று சொல்லுகிறார்கள். அவ்வளவுதான். ஆனால் அந்த சங்கரன் தான் எல்லாமுமாய் நிற்கிறான், அவனே எல்லாம். ஆகவே அவன் மேற்கொண்ட செயலுக்காகத்தான் தனித்த பெயரால் விழிக்கப்படுகிறானே ஒழிய, அவன் அவ்வாறு அழைக்கப்படுவதனால் அவன் தனித்து மற்றவற்றிலிருந்து வேறுபட்டவன் அல்லன். அவன் ஒருவனே. எவ்வாறு ஒருவன் தாயா தந்தையாகவும் இருந்து மகனாகவும் இருந்து ஏனைய பிற செயல்களினால் வெவ்வேறு பெயர்கள் பெறுகிறானோ அதுபோல் சங்கரன் ஒருவனே. அவனுடைய செயல்பாடுகளினால் செயல்பாடுகளுக்கு ஏற்றாற்போல் அவனது பெயர்கள் வழங்கப்படுகின்றன. இதை தெளிவு பண்ணிக்கணும். ஆகவே பிரம்மன் என்பதினாலோ, நாராயணன் என்பதினாலோ, சிவன் என்பதினாலோ இவர்கள் மூவரும் தனித்தனியானவர்கள் என்று எண்ணாதே. அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்களினால் அப்படிப்பட்ட பெயர்கள் வழங்கப்பட்டனவே ஒழிய அவர்கள் மூவரும் ஒருவரே. அந்த மூவரும் ஒருவரே யார் என்றால் அவனே சங்கரன். இத முதல்ல தெளிவு பண்ணிக்கோ. இதுக்கு அடுத்த பாட்டு போறதுக்கு கொஞ்சம்
இன்னும் நிறைய விளக்கங்கள் வேணும். ஆதிப்பிரான்ற பாட்டு அது அடுத்த வகுப்புல தனியா எடுத்து